என்னடா பொழுது விடிஞ்சிருச்சு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு விஜய் டிவி தரப்புலேருந்து அவங்க வெளியிட்ட ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. ஆமாங்க, அதுவும் ஒரே டீமுக்குள்ளேயே நடந்திருக்கு. விஜய் டிவி டிஆர்பி ஏற்றுக்க வேண்டி பார்த்தீங்கன்னா அவங்களே உள்ள ஒரு ரெண்டு டீமாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட்டாக கொடுத்த டாஸ்க்கை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். அந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெட் டிவி டீம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் ப்ளூ டிவி டீம் அப்படின்னு சொல்லி ரெண்டு டீமாக பிரிச்சிருக்காங்க. அதில் நம்ம புதுசாக வந்த சஞ்சீவ நடுவராகவும் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய நியூஸ் சேனலில் எப்படியாவது டிஆர்பி அதிகமாகிற மாதிரி அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும். அந்த வகையில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எதுக்கிற மாதிரி தான் வீடியோ பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிபி, அதுக்கப்புறம் அபிஷேக், பிரியங்கா இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருந்திருக்காங்க. அதில் நம்ம தாமரை, அதுக்கப்புறம் வருண் இவங்க ரெண்டு பேருமே இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தான் இந்த கான்செப்ட் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா சிபி வந்து சில கொஸ்டின் கேட்க போகிறாரு. அப்போ அபிஷேக் அதெல்லாம் இதில் இல்லவே இல்லைடா, ஏன்டா கேட்குற அப்படின்னு சொல்லி அவரை திட்ட மாதிரி போகிறாரு. உடனே நம்ம சிபி இருந்துட்டு என்னால் இதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே அந்த கையில் கொடுத்துருக்க நோட்டை பார்த்திங்கன்னா தூக்கி வீசுறாரு. அதுக்கப்புறமா சில பேஜை அவர் கிளிக்கவும் செய்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே பிரியங்கா பயங்கரமாக டென்ஷன் ஆகி, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அதில் எழுதிருக்கிற படிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சிபிட்டு கேட்குறாங்க. உடனே ஆப்போசிட் டீம் வருண் இருந்துட்டு அதுதான் அவனுக்கு அதை பிடிக்கலன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி பிரியங்காவை எடுத்து பேசுகிறாரு. ஸோ இப்படி இவங்கெல்லாம் கத்திட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம சஞ்சீவ் பயங்கரமாக டென்ஷன் ஆகி சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி, ரொம்பவே சைலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையே சத்தமாக சொல்லி கத்துறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி சண்டை பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. முக்கியமாக பிக்பாஸே பார்த்தீங்கன்னா எது பெருசு அடிச்சுக்காமே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டீமுக்குள்ளே அவரே சண்டை மூட்டி விடுற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வாரத்தில் கமல் சார் வரக்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா கமல் சார் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தார். இப்போ மருத்துவமனை தரப்பிலிருந்து அவங்களே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 4ஆம் தேதியிலிருந்து கமல் சார் அவருடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் பார்த்தா கமல் சாரே திரும்பி ரீஎன்ட்ரி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் தான் கமல் சாருக்கு பதிலாக ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து பண்ணாங்க. அப்போவுமே கமல் சார் தான் நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா கமல் சார் அவ்வளோ உடம்பு முடியாமல் இருந்திருந்தாலுமே நான் வந்து என்னுடைய தோழியை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ரம்யா கிருஷ்ணன் மேமுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் போயிருந்தார். ஸோ இதெல்லாம் அவர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை, இருந்தாலும் என் தலைவன் பண்ணாம பாடுற அப்படிங்கிற மாதிரி கமல் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாமே அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் கமல் சார் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் நடந்த சண்டையெல்லாம் கேட்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இவங்க சண்டை போட்டதில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், ரம்யா கிருஷ்ணன் மேம் பண்ணது நல்லா இருந்துச்சா இல்லை கமல் சாரே வந்து பழைய மாதிரி தொகுத்து வழங்கினா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த நியூஸ் மாதிரி உங்களுக்கு சீரியல் அப்டேட்ஸ் இல்லை சினிமா அப்டேட்ஸ் இல்லை பிக் பாஸ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த படம் தில்லுமுள்ளு மறக்காமல் அழுத்திடுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லு.